வணக்கம். நாடும் ஏடும் போட்டுக்கின்ற நல்லது ஒரு நாள் வருகிற ஜூலை மாதம் 25ஆம் தேதி மாநிலம் போற்றும் தலைவர் வைகோ அவர்கள் 23 ஆண்டுகளுக்கு பிறகு மாநிலங்களவைக்கும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்றத்திற்கும் சொல்ல இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியை உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் சொந்த மண்ணிலிருந்து கலிங்கப்பட்டி மண்ணிலிருந்து இந்த தலைவர் அவர்களை சந்திப்பதற்காக சொந்த பாஸ்போர்ட் வந்திருக்கும் அனைத்து கிராம மக்களையும் வரவேற்கிறோம். வரவேற்கிறோம் எல்லா சமுதாய மக்கள், அனைத்து சமுதாய மக்களும் வரையின் வரவேற்கிறோம். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், உங்க பேர் என்ன? கோரிக்கை புகழோடு தோன்றது அதுதான் தோன்றில் தோன்றாமல் நன்றி. அதாவது பாராது வந்த மாமணி போல எங்கள் மண்ணில் மைந்த அன்பு தலைவர்களுடன் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். எங்கள் ஊர் மக்கள் அனைவருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி. எங்கள் அன்பு தலைவர் அவர்கள் திரவியம் திரைகடலோடியும் திரவியும் தேடாத தலைவர். யாரும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்று பிரதரவாரா என்றான் கனியன் பூங்குன்றனர். கனியன் என்ற தன் பெயருக்கு பின்னால் பூங்குன்றம் என்ற தான் பிறந்த முறை சேர்த்துக் கொண்டான் என்று மண்டியிடாத மானம் விழுந்து விடாத வீரம் தெரிந்த மண் இருக்கிறான். இந்த மண் பயன்பெற வேண்டும், இந்த ஊர் செழிக்க வேண்டும், எங்கள் ஊர் செழிக்க வேண்டும், இந்த வட்டாரம் மேன்படைய வேண்டும், எங்கள் ஊர் மக்கள் சுட்சமாக வாழ வேண்டும் என்று அன்பர்களும் ஓயாமல் சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரே தலைவர். முடிபடாதவர்கள் சிலையாவதில்லை, உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை, முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை ஒருபோதும் வெல்லாது என்பதை எங்கள் தலைவர் நிரூபித்தவர். துணிவை துணையாக கொண்டு துன்பத்தை துன்பப்படை செய்தவர், முயற்சியை மூச்சாக கொண்டு கவலையை கவலைப்படை செய்தவர். தந்தை மகற்காத்தன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்ற குரலுக்கேற்ப இந்த உலகத்திலே வாழ்பவர். அவர் நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் ஊர் மக்கள் அனைவரும் எம்பி ஆனது போல் நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் ஊர் மக்கள் அனைவரும் மட்டற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அவரை சந்திப்பதற்காக நாங்கள் அங்கிருந்து வந்திருக்கிறோம். கலிங்கப்பட்டியிலேயே மிகப்பெரிய கோட்டை மாதிரி தலைவர் வீடு இருக்கும். அந்த வெள்ளை மாளிகை அமெரிக்காவில் எப்படி ஒரு வெள்ளை மாளிகை வந்து பெரிய புகழ் அடைந்ததோ அதே மாதிரி கலிங்கப்பட்டினால் வெள்ளை மாளிகை மிகப்பெரிய ஆனா கோணா அப்படின்ற மிகப்பெரிய 1923 அவங்க தாத்தா கட்டின வீடு அதுதான். அந்த இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே நவீன முறையில் இப்போ இருக்கிற வந்து இந்த நாகரிகத்துக்கும் பொருந்துகின்ற வகையிலே அது கட்டமைக்கப்பட்டது. தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காதின்னு சொன்னாங்க. வான்மலை புரிந்தால்தான் இந்த உலகம் சுவிச்சமாக இருக்க முடியும், தானம் சிறந்து விளங்க முடியும் என்பதை வள்ளுவன் அப்பே உணர்த்திருக்கிறான். அதன் பொருட்டு ஆண்டுதோறும் எங்கள் ஊரிலே வள்ளுவனுக்கு விழா எடுக்கும் ஒரே தலைவர் மனிதநேயமிக்க ஒரு தலைவர். எங்கள் ஊர் என்றால் அவருக்கு உயிர். அதாவது தலைவரோட தமிழை நாங்கள் கேட்டிருக்கோம். இங்கே அந்த கிராமமே தமிழ் பேசுகிற மாதிரி நாங்கள் உணர்றோம். மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அது நிச்சயமாக எங்கள் இணையத்தில் இருக்கிற அத்தனை பேர் பாராட்டுவாங்க நினைக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்குது. ஐயா எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் குமார், நான் முன்னாள் இராணுவ வீரர். நான் எங்கள் ஊரில் வந்த பிறகு கலிங்கப்பட்டியை வந்து நாங்கள் கலிங்கப்பட்டின்னு எங்கே சொன்னாலும் அது வைகோ ஊராக இருந்தால் முதல்ல கேட்பாங்க, அதுக்கப்புறம் தான் கலிங்கப்பட்டின்னு நாங்கள் சொல்லுவோம். அதனால் எங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கே போனாலும் தலைவர் பேர் தான் நாங்கள் போகிறோம். எங்களுக்கு எது எது கஷ்டம் இது வரைக்கும் எங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் மக்கள் எந்த சமுதாய மக்களுக்கு கஷ்டம்னா என்னென்னு தெரியாது. அந்த அளவுக்கு அவர் கொண்டு போயிட்டுருக்கார். எல்லாருமே ஒரே நிலையாக கொண்டு வந்துட்டுருக்காரு. சில ஊர்களில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக சுடுகாடு வச்சுருக்காங்க. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியே கிடையாது. முதல்ல எங்கள் அம்மா மாரியம்மா அவங்க இறந்த மறுநாள் ஒரு எஸ்சி மக்கள் ஒருத்தர் இறந்தார், அதே சுடுகாட்டில் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இந்த மாதிரி எந்த தமிழ்நாட்டிலையும் எங்கே இருக்க எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து எங்கள் தலைவரை வந்து நாங்கள் தலைவராக பார்க்கறத விட எங்கள் குலதெய்வமாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எந்த கஷ்டம் வந்தாலும் அவர்கிட்ட போய் சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் அதை நிவர்த்தி பண்ணிடுவார். அதில் ஜாதி பேதம் பார்க்கறது கிடையாது, அரசியல் பார்க்கறது கிடையாது, எந்த விதமான எண்ணங்கள் இல்லாமல் ஒரே நிலையை பார்க்கக்கூடிய எங்கள் தலைவர் ஒருத்தர் தான். இந்த மாதிரி தலைவரை ஊரில் பிறக்கிறதுக்கு நாங்களாம் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். நாங்களாம் நான் வந்து எஸ்சி மக்கள் தான், எஸ்சி ஒரு சேர்ந்தவர் தான். ஆனால் என்னையை வந்து முழு உரிமை கொடுத்து எனக்கு அவ்வளோ அன்பாக பார்த்துக்குவார்.
நாம் எந்த கோரிக்கை வச்சாலும் எங்கள் கோரிக்கை உடனே நிறைவேற்றுவார். எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நான் என்று சொன்னேன், தலைவரே எங்கள் பையங்க வந்து படிக்கிறதுக்கு மேல் படிக்க வசதி கிடையாது, படிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வர சொல்லி தம்பி நான் ஏதாவது ஏற்படுறேன். இப்போ எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் கிட்டத்தட்ட 12 பேர் இன்றைக்கி வந்து படித்து டிகிரி வாங்கியிருக்காங்க. அதில் 4 பேர் காவல்துறையில் போயிருக்காங்க, 2 பொம்பளை காவல்துறைக்கு வேலைக்கு போயிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு இல்லை, எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தலைவர் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது, பார்க்கவும் முடியாது. அதனால் நான் இதுக்கு மேலே பேசுறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது, சொன்னாலும் சில விலைகள் நான் விட்டு எதாவது விட்டுருவேன். அதனால் நிறைய வந்து எல்லாத்தையும் கேளுங்க, எல்லோரும் சொல்லுவாங்க. எங்கள் ஊர்னுடைய இதை வந்து மகிமையை வந்து வெளியே சொல்கிறதுக்குள்ள வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஒரு இதாக சொல்லலாம். நாங்கள் வந்து உதாரணமாக எங்கே போனாலும் சரி, ஒரு காவல்துறைக்கு போகிறோமா, ஒரு ஸ்கூலுக்கு போகிறோமா, ஒரு அரசாங்க அதிகாரிகிட்ட போகிறோமா, கலிங்கப்பட்டின்னு சொன்னால் இது வைக்கோ ஊரம் தான் கேட்பாங்க. கலிங்கப்பட்டின்னு கேட்குறது கிடையாது, வைக்கோ ஊரா. அந்த பெருமை எங்களுக்கு நிறையா இருக்குது. நான் எங்கள் சமுதாயம் வந்து எங்கள் கிராமத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை சமுதாயம் இருக்கோ அத்தனை சமுதாயமும் அங்கே இருக்குது. அதே மாதிரி எத்தனை சமுதாயத்துக்கும் ஒரே நிலையில கொண்டு போகிறாரு தவிர, நீ வேற நான் வேறு இவருக்கு பார்த்தது கிடையாது, பார்க்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி தலைவர் நான் இதை பார்க்க மாட்டேன், பார்க்க முடியாது, வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அதனால் நாங்கள் அவரை எங்கள் தெய்வமாக தான் நினச்சிட்டு இருக்கோம். அப்போ கலிங்கப்பட்டி அப்படின்னாலே மதுவிலக்கு போராட்டம்னா முக்கியமாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கிராம சபையில் மது எங்கள் கடை ஊருக்கு மது வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றினா அது வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கணுன்றது முதல் முதல்ல வழிபடுத்திட்டு கலிங்கப்பட்டி கிராமம் தான். எங்கள் கிராமங்க எஸ்பிஐயா வந்து ஷூட்டிங்லாம் எடுத்துனாங்க, தலைவரை பார்த்து ஷூட்டிங்லாம் பண்ணுங்கள். அந்த கூட நாங்களாம் இருந்தோம், அதில் யாராவது நாங்கள் எல்லாமே இருந்தோம் ஐயா, எல்லாம் ஆனந்த் பண்ணி எல்லாம் இருந்தோம். நாங்கள் இல்லையா யாருமே கிடையாது. அவர் போராட்டம் எத்தனாலே போவோம், எல்லாருமே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் மலை பேர் இருந்தால் நாங்கள்லாம் போய்ட்டு வரோம். அதான் நாங்கள் பயப்பட போகிறது இல்லை, பயம்னா என்ன எங்கள் ஊருக்கு தெரியாது. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு இடம் கிடையாது. அதாவது கலிங்கப்பட்டியினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக மக்கள் பேர் ஐயா வைகோனுடைய இளவல் திருமிகு ரவிச்சந்திரன் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பஞ்சாயத்து வந்து தீர்மானம் போட்டு எங்கள் ஊருக்கு வந்து டாஸ்மார்க்கு வேண்டாம் அப்படின்னு முதன் முதலாக வந்து கிராம பஞ்சாயத்தில் வந்து தீர்மானம் போட்டு அனுப்பினது அவங்க தான். 3 தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்கு. அப்போ வந்து அந்த தீர்மானம் வந்து அதை வந்து அது அதனுடைய வேல்யூ இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் இந்த பெரிய போராட்டம் தள்ளாத அதாவது 99 வயசிலும் அன்னை மாரிமாளவர் வந்து அந்த டாஸ்மார்க்கை மூடணும் அப்படின்னு வந்து இருந்தாங்க. ஒரு பெண்களோட வந்து உண்ணாவை போட்டு அதாவது அந்த உசு அந்த வெயிலில் 100 டிகிரி செல்சியஸ் வெயிலில் கூட வந்து உட்காந்துருந்தாங்க. அப்படி இருந்து பச்சத்தின் கூட குடிக்காமல் இருந்தாங்க ஊர் மக்கள்லாம், பெண்கள்லாம் அவங்க கூட இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த டாஸ்மார்க்கை ஒழிக்கணும், ஏழை எளிய மக்கள்லாம் பயன்பெறணும், குடினால் கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நாட்டு மக்களுக்கு உணர்த்துறதுக்காக வேண்டிய பெரிய போராட்டத்தை நடத்துகிறவங்க அன்னை மாரியம்மாள். நீங்கள் வேறு யாரா கலிங்கப்பட்டி பேர் பாண்டி, தலைவர் எங்கள் ஊருக்கு வருவார், தைமாதம் விடுவிடா வருவார். எல்லா மக்கள் நல்லா வரவேற்பு பார்ப்போம். கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த நம்ம மஞ்சள் காலம் ஊசி மஞ்சள் காமலை ஊசி பிள்ளைகளுக்கெல்லாம் 20 வருஷம் நோய் போட்டு நல்ல மட்டும் பார்த்தாங்க. இந்த இருவி நோய் இதுவெல்லாம் பார்க்க கஷ்டப்பட்டு வெட்டி எல்லாருமே போய் இருந்து இலவம் பார்த்துருக்கோம். எல்லா வசதியும் எங்கள் ஊருக்கு செய்வார். செய்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ஒரு சொல்கிறது கூட வாய் வர மாட்டேங்குது. நல்ல முறையில் எல்லாமே செய்வாங்க, எல்லா மக்களும் நல்லா இருப்போம். எல்லாருமே எல்லா சாதமே ஒன்றா இருந்தாலும் சண்டை சத்தம் போடாதங்க. எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, நம்ம கட்சின்னு சொல்ல மாட்டாங்க. எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, சண்டை சத்தம் போடாமல் ஒத்துமையாக இருக்கணும், அது வந்து சொல்லுவாங்க எப்பயும். எங்கள் ஊருக்கு குடிநீர் தண்ணி வசதி, லைட்டு வசதி, எந்த வசதி இது வரைக்கும் இந்த குறைபாடு இல்லை. ஆஸ்பத்திரி கூட சிறுசாக இருந்து இப்போ கொஞ்சம் பெருசாகி நல்ல காம்பவுண்ட் கட்டி பெரிய பெரிய டாக்டர்லாம் வந்திருக்காங்க, நல்ல முறையில் பார்ப்பாங்க. பேங்கு எல்லாமே எல்லா வசதியும் எங்கள் ஊரில் இருக்குது. அந்த அதான் சொந்த செலவு இடமே சொந்தத்துக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கு. டேங்கு பாட்டு டேங்க் போடுறதுக்கு சொந்த இடம்,
ஆஸ்பத்திரி, மாட்டு ஆஸ்பத்திரி, இந்த லைப்ரரி எல்லாமே அவங்க சொன்னாலும் தான் எல்லாமே நல்ல முறையில் பார்ப்பாங்க. எல்லா இதுவுமே நல்ல இதுக்கு பார்ப்பாங்க. மக்கள் எல்லாருமே தை மாதம் ஒரு கடவுள் மாதிரி நாங்கள் நினச்சிருக்கோம். அவரும் வீடு கூட வந்துடுவாங்க தை மாதம். உங்கள் ஊருக்கு மிகப்பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அது யாராவது பார்த்துட்டீங்கன்னா அந்த அனுபவம் யாருக்காவது இருக்குதா? எல்லா தலைவரும் வந்திருக்காங்க. எங்கள் தலைவர் 74 நெடுஞ்சொலி எல்லாருமே வந்து தண்ணி தொண்டியோடு வந்திருக்காங்க. அப்போலாம் நெடுஞ்சொலி வந்து 3 நாள் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தாங்க, 3 நாள் வீட்டில். அப்போ 72 73 இருக்கோம். நாங்களும் சின்ன பையங்க. கலைஞர் எத்தனை நேரம் வந்திருக்காப்புல, இப்போ பெரியம்மா இருந்ததுக்கு எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லா தலைவரும் வந்தாங்க. ஸ்டாலின் தலைவர், எல்லா தலைவர், பெரியூர் தலைவரும் வந்தாங்க. எல்லா தலைவர்களும், அதாவது ஒவ்வொரு தலைவர் சொல்லாமல் எல்லா தலைவரும் வந்து நல்ல வரவேற்பு எல்லாம் கொடுத்தாங்க. நல்ல கூட்டம், எல்லாருமே நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு போராளி தலைவரை உங்களுடைய மண் எங்களுக்கு கொடுத்துருக்குது. அதோட பெருமை, தலைவர் வந்து எந்த இது இருந்தாலும் சந்திப்பார், அது கவலைப்படவும் மாட்டார். தன் வீடு மாதிரி பார்த்துக்கிடுவார். நீங்கள் 1 வருஷம் கூட இப்போ சொன்னாங்க, அது இதுன்னு சொன்னாங்க, எதுவுமே மக்கள் நாங்களும் பயப்பட மாட்டோம். போராளி இந்த மாதிரி இருக்காங்க, கஷ்டப்படவே மாட்டோம். போராளி இந்த மாதிரி அரசியல் பண்ணாங்க தாங்க அற்புதமாக பார்ப்பாங்க. நாங்கள் யாருமே அந்த மாதிரி சிந்திக்க மாட்டோம், பயப்பட யாரும் பயப்பட மாட்டோம். அதனால ஒன்று இந்த வீட்டில் இருக்கிற அங்கே இருக்கட்டும். எதுவுமே வச்சுக்கோங்க. இப்போ படாவில் 19 மாதத்துக்கு அப்புறம் பிறகு வந்தார், மிகப்பெரிய விழாவாக எடுத்து கொண்டாடுவீங்க. கொண்டாடணும், ஊர் டக்கரெல்லாம் மும்பை மண் அடித்து எல்லாம் நிறுத்தி ரொம்ப இதாக கொண்டாடணும். வந்து வரவேற்பு எல்லா மக்களும் அவரே பண்ணாரு. இப்பயும் இந்த வீட்டுக்கு தான் தண்ணி முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு வரும்போது பெரிய லெவலில் இந்த சுத்துப்பட்டி கிராமம் போகிற வரவேற்பு கொடுக்கும். ஆமாம், அது இன்னும் வரவேற்பு கொடுப்போம். இப்போ வந்து அது தங்கி வந்து அவரோட வந்துருக்கும்ல, நம்ம போய் எல்லாமே வரவேற்பு வைப்போம். இப்பவும் தண்ணி வேணும்ட்டு எல்லாம் தொட்டி வீடு வீடுலாம் கட்டணும், எல்லாமே எல்லாருமே செய்வாங்க. எங்கள் ஊரில் வந்து எல்லாம் இப்போ ஊர் தூர் வர ரோட்டுவல் பார்க்கும்ல, கம்மா தூர் வர செய்ய எல்லாமே அது மாதிரி குடிதண்ணி வேணும்ல, அதுக்கெல்லாம் குளங்கள்லாம் வைக்கும், எல்லாமே தமிழகத்தை வச்சுக்கிடுவோம். மிக்க நன்றிங்க. நீங்கள் அருகே வருகிறதே எங்களுக்கு மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி சார்.